ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் சவுத் இண்டியன் கிங்டம்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம டுடே வந்து சவுத் இண்டியன் கிங்டம்ஸில் பல்லவா கிங் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் சாளுக்கியாஸ், ராஷ்டிரகுதா அங்கெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம சவுத் இண்டியன் கிங்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, முன்னாடி சங்கம் ஏஜ்லேயே வந்து தமிழ்நாட்டில் அரசர்கள் வாழ்ந்துருக்காங்கிற விஷயம் வந்து நம்ம சங்கம் ஏஜில் நிறைய நூல் புக்ஸ் மூலமாக தெரிய வருது இல்லையா. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மௌரியன் எம்பையரும் குப்தா எம்பையர் இருக்கும்போது ஆல் ஓவர் இந்தியா அவங்க ரூல் பண்ணுறதாகவும் சில காயின்ஸ் மூலமாக நமக்கு தெரிய வருது இல்லையா. குப்தா அழிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சவுத் இந்தியாவில் சின்ன சின்ன கிங்டம்ஸ்லாம் வராங்க. பார்த்திங்கன்னா குப்தா அழிஞ்சதுக்கப்புறம் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாளுக்கியாஸ் வராங்க, ராஷ்டிரகுதாஸ் வராங்க. தென் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பல்லவாஸ், சோழா, பாண்டியா. பல்லவா அழிஞ்சதுக்கப்புறம் சோழாஸ், சோழா அழிஞ்சதுக்கப்புறம் பாண்டியாஸ் இவங்க வராங்க. சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா குப்தா எம்பையர் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது நார்த் இந்தியாவில் ஹர்ஷவர்தனா இருக்கிற டைமில், சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நம்ம சாளுக்கியாஸ், பல்லவாஸ் சோழாஸ் பாண்டியாஸ். சரிங்களா? இவங்க இடையில எல்லாமே சண்டை நடக்குது. சண்டை நடந்து என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அவங்களால ரொம்ப பெருசாக ஆட்சி பண்ண முடியலை. கொஞ்சம் வருஷம் ஆட்சி பண்ணுறாங்க, ஒரு 300 வருஷம் 400 வருஷம் ஆட்சி பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்கலாக அவங்க அழிஞ்சு போகிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இவங்களை பற்றி உள்ள விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியா பல்லவாஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கான்னு பாருங்கள். பல்லவாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்த் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு நார்த் பகுதியும், அதாவது அதே மாதிரி சவுத் ஆஃப் ஆந்திரா, இது தொண்டை மண்டலம்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் வந்து யார் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பல்லவாஸ். ஸோ பல்லவாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பான ஏரியாவை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர், காஞ்சிபுரம் இந்த செழிப்பான ஏரியாவை தான் ஆட்சி பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரிங்களா? சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்சர்ஸ். கிட்டத்தட்ட பல்லவாஸ் ரூல் பண்ணுற டைம், அதே டைம் பார்த்திங்கன்னா சாளுக்கியாஸ் பல்லவாட முடிவு காலத்தில் பார்த்திங்கன்னா, இது பல்லவா எண்டு பீரியடில், கிட்டத்தட்ட பல்லவாசோட நார்த்தில் சாளுக்கியாஸ் இருக்காங்க, அதே மாதிரி பல்லவாசோட சவுத்தில் சோழாஸ் இருக்காங்க, அது கீழே பாண்டியாஸ். ஓகே, பாண்டியாஸ் ஸ்டேரஸ் தான் கிட்டத்தட்ட இல்லை, பெரிய கிங்டமாக இல்லை. ஓகேங்களா? பட் பல்லவாஸ் இருந்தாங்க, சோழாஸும் ஓரளவுக்கு, பல்லவாஸ் அழிகிற காலகட்டத்தில் சோழாஸும் ஸ்டார்டிங் டைமில் வந்துட்டாங்க. தென் ராஷ்டிரகுதா சரி பெரிய கிங்டமாக இருந்தாங்க. மேலே சவுத் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாலாஸ், பிரதிஹாரா இவங்க எல்லாருமே வந்து குட்டி குட்டி கிங்டமாக இருந்தாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பல்லவாஸோட எண்டு பீரியடில் வரும். சரிங்களா? சரி, நம்ம பல்லவாஸோட கிங்டம் பற்றியுள்ள விஷயங்கள் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாகவும், காப்பர் பிளேட்ஸ் மூலமாகவும், அதே மாதிரி புக்ஸ் மூலமாகவும் கிடைக்குது. அதே மாதிரி நிறைய அம்பாசிடர்ஸ் வந்து இந்தியாவில் விசிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தூதுவர்கள், டிராவலர்ஸ் இந்தியாவில் விசிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து பல்லவா கிங்டம் பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மண்டகப்பட்டு கேவ், ஒரு ராக்கு டெம்பிள், ராக்கு ஒரு பாறை கோயிலாளி கட்டின ஒரு கோவில் தான் மண்டகப்பட்டு கேவ். அதில் வந்து இன்ஸ்கிரிப்ஷன், அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் பல்லவா எம்பையரை பற்றி சொல்லியிருக்காங்க. தென் ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புலிகேசன் 2, சாளுக்கிய எம்பையர், சாளுக்கிய அவர் கிங், புலிகேசன் 2, அதாவது ரவிகீர்த்தி எழுதின இன்ஸ்கிரிப்ஷன், ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் அதிலே சொல்லியிருக்காங்க. தென் காப்பர் பிளேட்ஸ், கசக்குடி காப்பர் பிளேட்ஸ். லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மற்ற விலாச பிரகாசனா, அவந்தி சுந்தர கதா, கலிங்கத்து பெரணி, பரிய புராணம், நந்திக்கிழமை. பார்த்திங்கன்னா நான் ஆழ்வாஸ் நாயன் மாஸ் எல்லாம் வந்து பல்லவா எம்பையரில் வரக்கூடிய, பல்லவா எம்பையரில் தான் வந்து அவங்க ஒரு பெரிய பிரபலமானாங்க. சரிங்களா? பக்தி மூமெண்ட் வந்து ரொம்ப பிரபலமானது வந்து பல்லவா எம்பையர் தான். சரிங்களா? அதே பல்லவா எம்பையரில் தான் பார்த்திங்கன்னா சம்ஸ்கிருதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ், சான்ஸ்கிரிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேதி கல்ச்சர் வரத்துறங்கிறது பல்லவா எம்பையர் தான். சரிங்களா? அப்போ சம்ஸ்கிருதம், அதாவது ஆரியனைசேஷன், வேதிக் வரத்துறங்கிறது எந்த காலகட்டத்தில்? பல்லவா எம்பையரில். பக்தி மூமெண்ட் வரத்துறங்கிறது பல்லவா எம்பையரில் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஸ்டிசம், இந்த மாதிரி சாதி, ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா குலம்னு சொல்லுவாங்க இல்லையா சங்கம் பேரில், நான் வந்து நம்ம பல்லவா எம்பையரில் தான் பார்த்திங்கன்னா சாதி, இந்த கேஸ்ட்டுங்கிற விஷயம் வந்து முதல் முறை தமிழ்நாட்டில் வர தொடங்கிச்சு. சரிங்களா? தென் ஹுவான் சுவாங் வந்து காஞ்சிபுரத்தை விசிட் பண்ணியிருக்காரு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம இப்போ அடுத்த இதுக்கு போகலாம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா மண்டபம். சரிங்களா? மண்டபம் பார்த்துக்கோ, நான் நெக்ஸ்ட்டு கிளாஸை சொல்லுவேன். மண்டபம் சொல்கிறது வந்து பல்லவ எம்பையரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு கட்டடக்கல்ல, ஒரு சிறப்பான ஒரு அம்சம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டக்கல் ரதம், அதாவது மோனோலித்திக் டெம்பிள்ஸ் சொல்லுவாங்க. மோனோலித்திக் டெம்பிள்ஸில் வந்து ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவ ரதாஸ்ன்னு சொல்லுவாங்க. பஞ்ச பாண்டவ ரதாஸ் சென்னையில் இருக்குது. இதுதான் வந்து மண்டகப்பட்டு கேவ் டெம்பிள்ஸ். பாறைக்குள்ளாடியே என்ன பண்ணுவாங்க, பாறைக்குள்ளாடியே குடைஞ்சி அதை என்ன மாதம் கோவிலாக மாதம் கேவ் டெம்பிள்ஸாக மாற்றுவாங்க. சரிங்களா? கேவ் டெம்பிள்ஸ். தென் இது பார்த்திங்கன்னா பாறையில் வந்து நிறைய சிற்பங்கள் வரைவாங்க. சரிங்களா? இது வந்து பல்லவா எம்பையரோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பாறைக்குள்ளோட சின்ன சின்ன கேவ், சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் அழகாக வரைச்சி அழகாக வடிவமைப்பாங்க. இது வந்து பல்லவாவோட ஒரு சிறப்பம்சம். சரிங்களா? சரி, நம்ம பல்லவா கிங்டம் பற்றி கொஞ்சம் கூட தெளிவாக பார்க்கலாம். சரி,
நேரமே சொன்னேன். பல்லவ எம்பையரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பல்லவ எம்பையர் சதர்ன் இந்தியாவில் ஆட்சி புரிய தொடங்கும் போது நார்த்தில் வந்து யார் இருக்காங்க, ஹர்ஷவர்தன் இருக்காங்க. பல்லபாவோட தமிழ்நாடோட நார்த்தில் யார் இருக்காங்கன்னா சாளுக்கியாஸ் இருக்காங்க, சரிங்களா. சாளுக்கியாஸோட கொஞ்சம் நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரகுதாஸ் இருக்காங்க. ராஷ்டிரகுதாவுக்கும் மேலே தான் யார் இருக்காங்கன்னா ஹர்ஷவர்தன் இருக்காங்க, சரிங்களா. ஸோ பல்லவாஸ் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல்லவாஸ் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் யார் வராங்கன்னா சோழாஸ் வராங்க. பல்லவாஸை டிஃபீட் பண்ணிட்டு சோழாஸ் வராங்க. பல்லவாஸோட கடைசி எம்பையர் அபராஜிதாவை டிஃபீட் பண்ணிட்டு சோழாஸ் வராங்க. சோழாஸையும் டிஃபீட் பண்ணிவிட்டு யார் வராங்கன்னா பாண்டியாஸ் வராங்க, சரிங்களா. பாண்டியாஸை டிஃபீட் பண்ணிட்டு தான் யார் வராங்கன்னா சுல்தானேட், மதுரை சுல்தானேட் தமிழ்நாடு ஆட்சி புரிகிறாங்க, சரிங்களா. மதுரை நம்ம திரும்ப ஹிஸ்டரியில் பார்த்தோம்னா நம்ம அன்னைக்கு பார்த்தோம், மதுரை சுல்தானேட்டை டிஃபீட் பண்ணிட்டு யார் வராங்க, நாயக்கஸ் வராங்க விஷயத்த பார்த்தோம் இல்லையா. நாயக்கஸுக்கு அப்புறம் தான் யார் வராங்க பார்த்தோம், எஸ் நம்ம மராத்தாஸ் வந்து தமிழ்நாட்டை ரூல் பண்ணுறாங்க தஞ்சாவூரில். ஸோ இப்படி வந்து ஹிஸ்டரி போயிட்டு இருக்குது. மராத்தாஸை டிஃபீட் பண்ணிட்டு அடுத்த யார் வராங்க, ஆர்காட் நவாப் அவங்க எல்லாம் வராங்க. தென் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் எல்லாம், சவுத் இந்தியன் லிபரேஷன், சாரி இந்த வேலூர் வேலூர் புரட்சியெல்லாம் வரும் இல்லையா. வேலூர் புரட்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து தமிழ்நாடை ஆட்சி புரியும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டரியில் ஒரு அங்கம். சரி, இந்த நம்ம பல்லவா சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் பல்லவாஸ் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்போவுமே வந்து பல்லவாஸுக்கும் சாளுக்கியாஸ் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஸோ சாளுக்கியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பல்லவாஸை டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஒரு பட் பல்லவாஸ் வந்து திரும்பவும் சாளுக்கியாஸ் டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். பட் பல்லவாஸ் என்ன ஆகும்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் கிட்டத்தட்ட 950 வரைக்கும் ரூல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எம்பையர் வந்து கிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாமே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி பல்லவ எம்பையர் சோழாஸ் கிட்ட தோத்துடுவாங்க, சரிங்களா. சரி, பல்லவாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஸ்பரஸ், நான் சொல்லியிருக்கேன் செழிப்பான செழிப்புங்கிற ஏரியாவில் ரூல் பண்ணாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஏரியா தஞ்சாவூர் சோழமண்டலம்ங்கிற சின்ன ஒரு ஏரியாவில் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 7th-8th century பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் எல்லாம் ரூல் பண்ண தொடங்கும் போது தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பல்லவா எம்பையர் கீழே வந்துச்சு, சரிங்களா. இவங்க வந்து இனிஷியலி பார்த்திங்கன்னா ஒரு நிலப்பிரபுவாக சொல்கிறாங்க, சரிங்களா. சாத்தவாகனஸோட நிலப்பிரபுவாக சொல்கிறாங்க. சாத்தவாகனஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ரூல் பண்ணுற ஒரு கிங்ஸ். குப்தா எம்பையருக்கு அப்புறம் ஆந்திராவில் ரூல் பண்ண ஒரு கிங், ரூல் பண்ண ஒரு கிங் தான் பார்த்திங்கன்னா சாத்தவாகனஸ், சரிங்க. சாத்தவாகனஸ் இப்போ சாத்தவாகனஸ் வந்து சாத்தவாகனஸோட நிலப்பிரபு, அதாவது ஃபிடேட்ரிஸ் தான் வந்து யாருன்னா நம்ம பல்லவாஸ்ன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இதில் பல்லவாஸோட ஸ்டார்டிங் கிங், ஃபர்ஸ்ட் கிங் யாருன்னா சிம்ஹவிஷ்ணு. சிம்ஹவிஷ்ணு வந்து சிம்ஹவர்மனோட ரெண்டாம் சிம்ஹவர்மனோட பையன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து 550 AD பல்லவா சாரி கலப்பிரர்களை டிஃபீட் பண்ணிட்டு பல்லவ எம்பரை தொடக்கி வைக்கிறார், சரிங்களா. கலப்பிரர்களை பற்றி உங்களுக்கு இது விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நமக்கு கலப்பிரர்கள் பற்றி ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கல. சில சில புக்ஸ் தான் நமக்கு அந்த பல்லவ கலப்பிரர்கள் பற்றி தெரிய வருது. தமிழ்நாட்டோட இருண்ட காலம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் வந்து நிறைய நூல்கள்லாம் வந்து எழுதுனது வந்து கலப்பிரர்கள் காலகட்டத்தில் தான். அந்த கலப்பிரர்கள் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சேராச்சோழா பாண்டியாஸ் எல்லாமே வந்து அழிவிட்ட நிலையில் தான் கலப்பிரர்கள் ரூல் பண்ணுவாங்க. திரும்பவும் வந்து அந்த கலப்பிரர்களை தோக்கடிச்சிட்டு தான் யார் வருவாங்க, பாண்டியாசும் சோழாசும் வருவாங்க, சரிங்களா. சரி, அப்போ கலப்பிரர்களை தோக்கடி, அதாவது கலப்பிராசை தோக்கடிச்சிட்டு யார் வராங்க, பல்லவாசம் வராங்க. சிம்ஹவிஷ்ணுவோட முதல் சிம்ஹவிஷ்ணுவோட பையன் பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் 1. மகேந்திரவர்மன் 1 இறந்து போனதுக்கப்புறம் நரசிம்மவர்மன் 1 வராரு. தென் நரசிம்மவர்மன் 2, அவரோட இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ராஜசிம்ஹா. தென் நந்திவர்மன் 2 வராரு. தென் அப்படியே பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரூலர் அபரஜிதா, சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் 1. மகேந்திரவர்மன் 1 தான் வந்து பல்லவா எம்பையரில் ரொம்ப பெரிய ரூலர். இவர் இனிஷியலி பார்த்திங்கன்னா ஜெயினிசத்தில் இருக்கார், ஜெயினிசத்தை பின்பற்றுறாரு, பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பல்லவா கிங்கோட ஒரு இது விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பல்லவோட ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ஜெயினிசம் புத்திசத்துலாம் இருந்தாங்க. அது ஏன் ஜெயினிசம் புத்திசத்தில் இருந்தாங்கன்னா கலப்பிரர்கள் காலகட்டத்தில் நிறைய மக்கள் வந்து ஜெயினிசத்தையும் புத்திசத்தையும் பின்பற்றினதாக சொல்கிறாங்க, சரிங்களா. புக்ஸ்லேயும் சில நூல்களையும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கலப்பிர காலகட்டத்தில் ஜெயினிசத்தையும் புத்திசத்தையும் ஃபாலோ பண்ண நிறைய மக்கள் ஃபாலோ பண்ணுறதா சொல்லாங்க. அந்த வரிசையிலையும் பார்த்திங்கன்னா பல்லவ எம்பையரோட முதல் காலகட்டத்தில் நிறைய பேர் ஜெயினிசத்தை புத்திசத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா நாயன் மாதம் ஆழ்வாசம், அதாவது பக்தி மூமெண்ட் வர வர என்ன ஆகுதுன்னா புத்திசம் ஜெயினிசம் பல்லவ எம்பையர் வந்து அழிஞ்சு போகுது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் புத்திசம் ஜெயினிசம் அழிஞ்சு போகிற முதல் காலகட்டம் நான் பல்லவ எம்பையர்னே சொல்லலாம், சரிங்களா. ஸோ இதுலேயும் வந்து மகேந்திரவர்மனும் அது எடுத்துக்காட்டு தான். மகேந்திரவர்மன் பார்த்திங்கன்னா முதல்ல ஜெயினிச மதத்தில் இருக்கார். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பர் வந்து என்ன பண்ணுறாரு, திருநாவுக்கரசர் என்ன பண்ணுறாரு, இவரை சைவிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறாரு, சரிங்களா. சிவபக்தராக மாறுறாரு. இவர் தான் வந்து மகேந்திரவர்மன் தான் என்ன பண்ணுறாருனா கட்டடக்கலை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான கட்டடக்கலையை ஆரம்பித்து வைக்கிறார், சரிங்களா.
தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கட்டடக்கலை ஆரம்பித்து வைக்கிறது பல்லவா எம்பையர் தான். இதை மெருகேற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழா எம்பையர். தென் சோழா கட்டின கோவிலை வந்து இன்னும் ரொம்ப மெருகேற்றுறது யாருன்னா விஜயநகர எம்பையர். சரிங்களா, இந்த ஒரு ஆர்டரை புரிஞ்சு வைங்க. நம்ம பல்லவா எம்பையர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கோவில்கள் கட்டுறதுக்கு தொடங்குறாங்க. பட் இதை ரொம்ப அழகாக மெருகேற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழா எம்பையர். சோழா எம்பையர் கட்டின கோவிலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோபுரங்கள் கட்டுறது யார் பார்த்தீங்கன்னா, கோபுரங்கள் பில்லர்ஸ் எல்லாம் கட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர எம்பையர். சரிங்களா, பாண்டியாஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு சதான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட தென் பகுதியில் நிறைய கோவில்கள் கட்டியிருப்பாங்க, சின்ன சின்ன கோவில்கள்லாம் கட்டியிருப்பாங்க, அழகுபடுத்தியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அப்போ இந்த வரிசையெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் வந்து தொடங்கி வைக்கிறார், யார் மகேந்திரவர்மன் ட்ரெவிடியன் ஆர்கிடெக்சராக தொடங்கி வைக்கிறார். சரிங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா புத்திசத்தை பற்றி ஒரு புக் எழுதுகிறாரு. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா மதவிலாச பிரகாசனாங்கிற ஒரு புக்கு சமஸ்கிருதத்தை எழுதுகிறார். சரிங்களா, சமஸ்கிருதத்தை அதை நான் நேரமே சொன்னேன், பல்லவா எம்பரை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதத்தை பின்பற்றுறாங்க இல்லையா, அவங்க வந்து சான்ஸ்கிரிட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவர் தான் முதல் முதலாக வந்து புலிகேசன் டூ, அதாவது சாளுக்கிய எம்பையர் புலிகேசன் டூக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுறாரு. பட் புலிகேசன் டூ என்ன பண்ணுறாரு, மகேந்திரவர்மனை டிஃபீட் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு பழிக்கு பழி வாங்குறது மூலமாக தான் நரசிம்மவர்மன், அதாவது அவரோட பையன் நரசிம்மவர்மன் ஒன் என்ன பண்ணுறாரு, புலிகேசன் டூவை டிஃபீட் பண்ணிவிட்டு, அதாவது சாளுக்கியஸோட கிங் புலிகேசன் டூவை டிஃபீட் பண்ணிவிட்டு வதாபியில் போய் வதாபியை தீ வைக்கிறார். தீ வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, புலிகேசன் டூவை கொல்கிறார். சரிங்களா, தென் அதுக்கப்புறம் வரக்கூடிய கிங் தான் நந்தி நரசிம்மவர்மன் டூ. நரசிம்மவர்மன் டூவோட இன்னொரு பேர் ராஜசிம்ஹா, நான் நேரமே சொன்னது தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வீரம் இருந்த ஒரு ராஜா. இவர் காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா அம்பாசடர் வித் சைனா, அதாவது பார்த்திங்கன்னா நிறைய இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் தூதுவர்கள் வருவாங்க. ஸோ இவரோட காலகட்டத்தில் ரொம்ப அமைதியாக இருந்ததுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரோட காலகட்டத்தில் நிறைய கோவில்கள் கட்டினாங்க. இவரும் வந்து கோவில்கள் கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சரிங்களா, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள், காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெரிய கோவில் இவர் தான் கட்டினார். சரிங்களா, தென் லாஸ்ட் கிங் பார்த்திங்கன்னா அபரஜி தான். ஸோ இதில் நமக்கு இவங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா கிங்ஸ் எல்லாம் இவர் இவ்வளோ பெருசாக இவ்வளோ நரசிம்மவர்மன் கிங்ஸ் எல்லாம் பார்த்தா கூட நம்ம கட்டடக்கலையை தான் இவங்களை நம்ம பெருசாக பார்க்குறோம். ஏன் கட்டடக்கலையை பெருசாக பார்க்குறோன்னா, கலைங்கிற விஷயத்தில் வந்து ஒரு முன்னுதாரணமாக எக்ஸாம்பிளாக தமிழ்நாட்டில் இருந்தது பார்த்திங்கன்னா பல்லவா எம்பையர் தான். கலைன்னு சொல்லும்போது வெறும் கட்டடக்கலை மட்டும் கிடையாது. சரிங்களா, கட்டடக்கலை மட்டும் கிடையாது, நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க, மியூசிக்கை பற்றி பாடுகளை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஸோ எல்லா கலைகளையும் வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, புலவர்கள் நிறைய இருந்திருக்காங்க. அண்டு பார்த்திங்கன்னா அவங்களோட அவையில் வந்து நிறைய மக்கள் வந்து எந்தெந்த கலைகளை வந்து கொண்டு வந்து அரசருக்கு முன்னாடி கொண்டு வந்தாலும் அந்த அரசர் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லா விதமான கலைகளுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா, ஸோ இதில் வந்து தான் நமக்கு எக்ஸாம்பிள் வந்து கட்டடக்கலைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா, முன்னுரிமை கொடுக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மகேந்திரா ஸ்டைல். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது. இது ஏன் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் சொல்கிறோன்னா பார்த்திங்கன்னா கட்டடக்கலைக்கு வந்து கட்டடக்கலை பொறுத்த வரைக்கும் முதல் முதல்ல வந்து கோவில் எங்கே கட்டுறாங்கன்னா குகையில், அதாவது பாறையில் தான் கட்டுறாங்க. சரிங்களா, பாறைக்குள்ளாடியே முதல் முதலாக கோவில் கட்டுறாங்க. ஸோ அது வந்து என்ன டெவலப்மெண்ட் ஆகி அது வளர்ச்சி ஆகி தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாறையே மாற்றி ஒற்றைக்கல் ரதமாக மாற்றுறாங்க. சரிங்களா, முதல்ல வந்து பாறைக்குள்ளாடியே கோவில் கட்டுறாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பாறைக்கு வெளியே அந்த பாறையே வந்து என்ன தான் மாற்றுறாங்க, ரதமாக மாற்றுறாங்க. அதான் ஒற்றைக்கல் ரதம், ஒரு பாறையிலே ஒரு கோவில் கட்டுறாங்க. சரிங்களா, அதான் மோனோலித்திக் டெம்பிள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு முதல் முதல் என்ன எந்த மாதிரி டெம்பிள் வருது, குகை கோவில். செகண்ட் எந்த மாதிரி கோவில் வருது, ரதாஸ், அதாவது ஒற்றைக்கல்லே வந்து கோவில் கட்டுறாங்க. சரிங்களா, தென் மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் சொல்லுவாங்க. ஓகே, ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் சொல்லும்போது கல்லை வந்து வேற ஒரு இடத்துல கொண்டு போய் விதவிதமாக கோவில் கட்டுறாங்க. சரிங்களா, கல்லை வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறைய கல்லை வச்சுட்டு விதவிதமாக கட்டுறது தான் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் சொல்லுவாங்க. சரிங்களா, முதல்ல பாறைக்குள்ளாடி தென் பாறையே என்ன பண்ணுறாங்க, கோவிலை மாற்றுறாங்க. தென் பார்த்தீங்கன்னா கல்லை எடுத்து கொண்டு போய் வேறு இடத்துல கொண்டு போய் விதவிதமாக கோவில் கட்டுறாங்க. ஸோ இது மாதிரி மூணு ஆர்கிடெக்சர் இருக்குது. இதில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டைல் பார்த்திங்கன்னா மகேந்திரா ஸ்டைல். மகேந்திரா ஸ்டைல் வந்து இவர் வந்து முன்னாடி இருந்த கி ராஜா ஆனதுனால முதல்ல என்ன பண்ணுறாரு, இவர் குகையில் அதாவது பாறையில் கோவில் கட்டுறாரு. சரிங்களா, நிறைய பாறை கோவில் கட்டுறாரு. பல்லவா எம்பையர்னால நிறைய குகை டெம்பிள் இருக்குது. அதில் எக்ஸாம்பிள் தான் மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தளவானூர், தென் திருச்சாப்பள்ளி, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அவர் நிறைய அவரோட கோவில் பார்க்கலாம். சரிங்களா, கேவ் டெம்பிள்ஸ்னாலே சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பல்லவா எம்பையரை சொல்லலாம். தென் செகண்ட் மாமல்லா ஸ்டைல். மாமல்லா ஸ்டைல் நான் நேரமாக சொன்னேன், முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பாறைக்குள்ளாடி கோவில் கட்டியாச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாறையே என்ன மாற்றுறாங்க, ஒரு கல்லாக மாற்றி அதை கல்லையே வந்து கோவில் கட்டுறாங்க இல்லையா.
இதெல்லாம் எக்ஸாம்பிள் மோனோலித்திக் ரதாஸ், அதாவது சென்னையில் இருக்கிற பஞ்ச பாண்டவ ரதாஸ், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் இவங்க எல்லாரும் சேர்த்து ஒரு ரதா, ஒவ்வொரு தனித்தனி ரதம் வச்சுருக்காங்க. தென் இவங்களோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா மண்டபாஸ், நிறைய மண்டபாஸ் வந்து கட்டியிருக்காங்க சரிங்களா, மாமல்லன் ஸ்டைலில். மண்டபாசோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மகிஷாசுர மர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராக மண்டபம், இதெல்லாம் வந்து யாரோட காலக்கட்டத்தில் தான் வந்துச்சு, இனிஷியல் மண்டபம் சரிங்களா. நம்ம விஜயநகர எம்பையரும் மண்டபாஸ் கட்டியிருந்தாங்க, பட் முன்னாடி விஜயநகர எம்பையருக்கு முன்னாடியே மண்டபம் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லாஸ் தான் சரிங்களா. தென் நேரமே காமிச்சேன் கல்லிலேயே வந்து சிற்பங்கள் சின்ன சின்னதாக வரைய தொடங்குறாங்க இல்லையா, அதில் எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா லார்டு சிவா, சிவனோட தலையிலேருந்து கங்கா நீர் வடிகிறது மாதிரி உள்ள பிம்பங்களையும் வரைச்சிருந்தாங்க சரிங்களா. ஸோ அப்போ விதவிதமான சிற்பங்கள் கலைகள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது யார் தான், பல்லவா எம்பையர் தான் சரிங்களா. ராஜசிம்ஹா ஸ்டைல், ராஜசிம்ஹா பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறாங்க, கலையை மெருகேற்றுறாங்க, அதாவது கட்டடக்கலையை மெருகேற்றுறாங்க. மெருகேற்றி என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸாக கொண்டு வராங்க சரிங்களா. கற்களை எல்லாமே வந்து பாறைகளை உடச்சி கற்களை எல்லாமே வேறு இடத்துக்கு கொண்டு போய் அந்த கற்கள் மூலமாக பெரிய பெரிய டெம்பிள்ஸ் கட்டுறாங்க சரிங்களா. இதில் எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா கைலாஷநாத டெம்பிளட், காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரம் வந்து எந்த ஸ்டோனில் கட்டினாங்கன்னா சாண்ட் ஸ்டோனில் கட்டுறாங்க சரிங்களா. தென் நந்திவர்மன் ஸ்டைல், நந்திவர்மன் சேம் ஸ்டைலு தான், கற்களை கொண்டு கோயில் கட்டுறாங்க. அதோட எக்ஸாம்பிள் வைகுந்த பெருமாள் சரிங்களா. சரி, இவங்களோட காலகட்டத்தில் நேரமே சொன்னேன் ஜெயினிசம் புத்திசம் வேதிக் ஜெயினிசம் இருந்துச்சு, புத்திசம் இருந்துச்சு, வேதிக் பீரியட் வேதிக்கே சப்போர்ட் பண்ணாங்க, வேதிக்கை நிறைய சப்போர்ட் பண்ணாங்க சரிங்களா. இந்த வேதிக்கை சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்ன ஆகுதுன்னா பல்லவா எம்பையரில் வந்து சமஸ்கிருதம் தோன்ற ஆரம்பிக்குது சரிங்களா. சமஸ்கிருதம் தோன்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா பக்தி மூமெண்ட்டு வருது, பக்தி வெளிப்பாடும் முதன் முதல்ல தமிழ்நாட்டில் தோன்றுது சரிங்களா. தென் இந்த டைம் பக்தி மூமெண்ட் வந்து எந்த விதமான வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா சிவன் விஷ்ணு பக்தி மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. இந்த சிவன் விஷ்ணு பக்தி மூலம் வெளிப்படுத்தும் போது என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா உமன் பெண்களும் வந்து இந்த பக்தி மூமெண்ட்ல இருக்காங்க இல்லையா. ஆண்டாள் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் வந்து எக்ஸாம்பிளாக பெண்களும் பக்தி மூமெண்ட்டில் வராங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த வேதிக் கல்ச்சரும் பக்தி மூமெண்ட்டும் சான்ஸ்கிரிட் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா மக்கள் எல்லாருமே வந்து ஜெயினிசம் புத்திசத்துலேருந்து மாறி ஹிந்து அதாவது பக்தி மூமெண்ட்டில் வந்து அவங்க ஈடுபாடை கொண்டு வராங்க சரிங்களா. அதாவது ஹிந்துவிசத்துக்கு மாறுறாங்க ஓகேங்களா. ஹிந்துவிசம் அதாவது ஹிந்துவிசம் சொல்லலாம், அதெல்லாம் நம்ம ஆழ்வாஸ் நயன் மாஸ் பக்தி மூமெண்ட்டில் வராங்கன்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ அப்போ ஜெயினிசம் புத்திசம் ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆகுது. தென் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடிகாங்கிற ஒரு சென்டர் நம்ம வந்து நலந்தா யூனிவர்சிட்டி பார்த்துருக்கோம் இல்லையா. எவ்வளோ பெரிய நலந்தா வந்து எவ்வளோ பெரிய ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியோ அதே மாதிரி கடிகாங்கிற விஷயம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற கடிகாங்கிற விஷயம், கடிகானாலே ஒரு படிப்பறிவு ஒரு மையம் சரி, படிக்கிற ஒரு மையம் சரிங்களா. அதே மாதிரி காஞ்சிபுரம்னு சொல்கிறது ஒரு சென்டர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி முற்காலத்திலே வந்து நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க கடிகா சரிங்களா. தென் தமிழ் லிட்ரேச்சர் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்துச்சு. அதோட எக்ஸாம்பிள் தான் பார்த்திங்கன்னா தண்டின் எழுதுன தாசகுமார சரிதம், பாரவி எழுதுன கிரத் அர்ஜுன்யா, அதே மாதிரி பெருந்தேவனார் எழுதுன பாரத வெண்பா இதெல்லாமே வந்து பல்லவாயம்பேரில் கொண்டு வந்த புக்ஸ் சரிங்களா. ஸோ பல்லவா எம்பையர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பல்லவா எம்பையரை பொறுத்த வரைக்கும் கட்டடக்கலை படித்து வைங்க, டெம்பிள்ஸோட படத்தை எல்லாம் பாருங்கள் சரிங்களா. டெம்பிள்ஸோட படத்தை எல்லாம் பார்த்து அதாவது சிற்பங்கள்லாம் பாருங்கள், சிற்பங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் தமிழ் கலை எவ்வளோ வளர்ந்துருக்கு, தமிழுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, தமிழ்நாடு இந்த கலைகள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் தமிழ்ங்கிற விஷயம் வந்து எவ்வளோத்துக்கும் பிரபலமாயிருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாளுக்கியாஸ் பார்க்கலாம்.